எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த பேண்டமிக்கில் நம்மளால் விநாயக சதுர்த்தி வந்து கொண்டாட முடியாது, ஆனால் நம்மளால் வந்து லட்டு செய்ய முடியும். ஸோ ஹோம்மேட் ரெசிபி லட்டு நான் செஞ்சுருக்கிறேன், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் நான் செஞ்ச லட்டு. ஸோ வந்து இது வீட்டில் எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பரான லட்டு. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா ஃபுட் காஸ்டிங் தான். கிட்டத்தட்ட 35 ரூபா டு 40 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாக்குள்ள ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியும். அதான் மெயின். ஸோ ஃபுட் காஸ்டிங் படி பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னால் ஒரு 17 பீஸ் லட்டு எடுக்க முடியுது. இதில் 17 பீஸ் இல்லை, ஏன்னா செய்யும் போது நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஸோ அதில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது நயம் கடலை மாவு 200 கிராம். 1/4 ஸ்பூன் வந்து கலர் பொடி, இது வந்து கேசரி பொடி தான், ஆரஞ்சு கலர் பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வராது. அதே மாதிரி இந்த ஸ்டிரர் இருக்குல்ல, இந்த அரிப்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு இப்படி சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப துகள் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கரைக்கும் போது நல்லா கரைஞ்சிடும், கட்டி கட்டியாக மேலே தங்காது. இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஃபஸ்ட்டு நான் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ 1/4 கப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு டூத் பேஸ்ட் பார்த்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மிச்சருக்கு அந்த 1/4 கப் தண்ணி, அவ்வளோதான். இதுவே கரெக்டாக வரும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பதம் வந்து நல்லா குழு குழுன் இருக்கணும். இப்போ நான் ஊற்றுறது பாருங்கள். இந்த மாதிரி சூடான நல்லா ஊற்றி பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள் வேலை, இது பெரிய வேலையெல்லாம் இவ்வளோ தூரம் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் சீனி, கிட்டத்தட்ட இது ஒரு 300 கிராம் இருக்கும். 200 கிராம் மாவுக்கு 300 கிராம் சீனி, 150 ml தண்ணி, இதுதான் ரேஷியோ. அதுக்கு இதை எடுத்து இப்போ கரைச்சிருக்கேன். இது வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். இது கொதிக்கிற சமயத்தில் அப்படியே ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடித்து போட்டிருக்கேன். நான் இடி உரையில் இடித்து போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பவுட்ரு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதில் ஆக்சுவலாக காமிக்கலை, ஆனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே உப்பு சேர்க்குறது வந்து உப்பு இல்லா பண்ண உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் உப்பு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதை பிடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும், அந்த மாதிரிலாம் இது குறவரன்னு இருக்குது, பரவாயில்ல. நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது கொதிச்சிருச்சு, கம்பி பதம் தேவையில்லை, கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம டேரெக்டாக அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இதை உள்ளே சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஹீட்லேயே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்ப பெரிய வேலையில் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அந்த உருண்டை உருண்டையாக பூந்தி மாதிரி வரலன்னு கவலையே பட வேண்டாம், எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைமில் வராது. ஆக்சுவலாக இதனோட ஃபஸ்ட் வீடியோ, நான் ஃபஸ்ட் டைம் லட்டு பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கான ஸ்பெஷல் லட்டு, மோத்திச்சூர் லட்டு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி குறவரம் ஆயிரும், அப்படியே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் தெரியாது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் போக போக பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். நெய் வந்து ஒரு 5 ml போல் சேர்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த கலர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி தக்க தக்க தக்கன்னு கலரே மாறும். அது வரைக்கும் அப்படியே சிம் ஹீட்டில் போட்டு நல்லா கிளறிட்டுட்டே இருங்க. கிளறும் போது ரொம்ப இறுக்கி கிளற வேண்டாம், அப்புறம் மாவு மாதிரி ஆயிரும். அப்படியே பூ போல் அப்படி பரட்டினாப்புல கிளறிலே விட்டிங்கன்னா அப்படி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த சீனி பாவெல்லாம் கரைஞ்சி தண்ணியே இருக்காது பாருங்கள், நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி ஆகிரும். நீங்கள் மேலேருந்து தூக்கி கீழே போட்டிங்கன்னா தம்முன்னு உழும், அப்போமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பிடிப்பதை வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் இது. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, நான் மாறி மாதிரி சொல்லிக்க விரும்புகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ லட்டு. நான் வந்து ரொம்ப வாட்டி ப்ராக்டிக்ஸ் எடுத்துலான்னாலும் போடல, ஃபஸ்ட் டைமே நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வருதுன்னா உங்களுக்கு வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேசன்லாம் எடுத்து லைட்டாக சூடு ஆடுறதுக்காண்டி அகட்டி விட்ருங்க. முந்திரி பருப்பு ஒரு 5 கிராம் 10 கிராம் போல் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதும் உங்களுக்கு. முழு முந்திரி பருப்பு, அதாவது உடச்ச முந்திரி பருப்பு, நொறுங்க வேண்டாம், அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் அழகாக இருக்கும். எடுத்து கொஞ்சமாக சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்துடும், உங்கள் கை தாங்குற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 900 கிராம் இது வெயிட் இருக்கும், ஏன்னா அந்த சீனி எல்லாம் சேர்ந்து 900 கிராம் இருக்கும். முந்திரி பருப்பு இந்த மாதிரி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இது நான் பிடிச்சி பார்க்கும்போது எனக்கு சூடு அவ்வளோ இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க, எதுக்குன்னா போர்ஷன் பிரிக்கிறதுக்காக. உங்களுக்கு ஈவனாக வரணும்ல, எல்லாமே வெறுமனே கையில் விட்டுனா ஈவனாக வராது. அந்தளவுக்கு இங்கே யாரும் லெஜண்டரி ஷெஃப்ல யாருமே இல்லை. ஸோ நம்ம போர்ஷன் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா உருட்டிட்டால் சூப்பராக உருட்ட வந்துடும், ரொம்ப கையில் ஒட்டாது. ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கிறோம், சீனி இருக்குது, அதனால் வந்து பிசு பிசுன்னு ரொம்ப ஒட்டாது. இல்லைன்னா கையில் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணுங்கள். 20 பீஸ் to 17 பீஸ் கண்டிப்பான முறையில் எடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாலிடாக கடலை சாப்பிட்டிங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் வீட்டில் 40 ரூபா இருந்தால் அது பண்ணலாம்.
இந்த பேண்டமிக்கில் நம்மளால் வந்து வெளியே போய் வாங்க முடியாத நிலமை இருக்கலாம். இது வீட்டில் பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். மேலும் நிறைய வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.